எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சு. உங்க அஜய் பொறுக்க பொறுக்க வந்தாச்சு. என்ன மூவி ரிவியூட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றம் புரிந்தால், குற்றம் புரிந்தால் என்ன ஆகும், என்ன ஆகுன்றது தாங்க இந்த படத்தோட கதையே. ஓகே, படத்தோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்தூர் ஆறுமுகம். இந்த படத்தோட டைரக்டர் டிஸ்னி. ஓகே, இந்த படத்துல ஹீரோவா வந்து ஆதிக் பாபு புதுசா பண்ணியிருக்காரு, ஹீரோயின் அர்ச்சனா. அப்புறம் நம்ம எம் எஸ் பாஸ்கர் சார் பண்ணியிருக்காரு. நாடோடிகள்ல வந்து அபிநயா, அவங்க தான் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து கோகுல், அப்புறம் ஸ்டண்ட் வந்து மெரிட்டல் செல்வா. இவங்க எல்லாரோட தயாரிப்பு தாங்க இந்த குற்றம் புரிந்தால். ஓகே, படத்தோட கதை என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ரொம்ப பிரம்மாண்டமான புது கதை, வித்தியாசமான கதை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே தெரிஞ்சிச்சு கிளைமேக்ஸ் என்ன அப்படின்றது. அதுதான் இந்த படத்தோட முதல் பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி கதையா கொண்டு போறாங்கன்னு தோன்றது தான் பிளஸ். ஆஹா, இந்த கதை கதையோட கிளைமேக்ஸே தெரிஞ்சிச்சே அப்படின்றதான் இந்த படத்தோட மைனஸ். ஓகே, கதை என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். எம் எஸ் பாஸ்கர் தான் அப்பா, அவருக்கு ஒரு மகள் அந்த ஹீரோயின். அதுக்கப்புறம் தாய் மாமனா ஒருத்தர் இருக்காரு கட்டிக்கு போறவரா. இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்கிறதாங்க ஓப்பனிங் சீனா கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டே இருக்கும்போது, ஒரு ரவுடிங்க மூணு பேர் சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்து அந்த ஹீரோவை அடிச்சுட்டு, எம் எஸ் பாஸ்கரையும் அடிச்சுட்டு, அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு, அவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க. பண்ணிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் இறந்துடுறாங்க, எம் எஸ் பாஸ்கர் சார் இறந்துடுறாரு, அந்த ஹீரோ. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்து இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத யூகிச் வெளில வரத்துக்குள்ள போலீஸும் டாக்டர்களும் சேர்ந்து இந்த கேஸை மூடி மறைக்கிறாங்க. ஏன்னா அந்த மூணு பேரும் பேர் எடுத்து பசங்க, மினிஸ்டர் பையனா இருக்கலாம், எம்எல்ஏ பையனா இருக்கலாம், அந்த மாதிரி தானே படத்துல காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட கதை. இவர் ஹீரோ போயிட்டு அந்த போலீஸ்கிட்டயோ இல்லை அந்த டாக்டர்கிட்டயோ கெஞ்சுறாரு, உண்மையான ரிப்போர்ட்டு கொடுங்க, நீங்கள் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்கன்ட்டு. ஆனால் ஏதோ ஒருத்தரை கூட்டு வந்து இவர் தான் குற்றவாளின்னு சொல்கிறார், ஆனால் அவர் ஒத்துக்கலை. இந்த மாதிரி கதை நகர நகர ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சுன்னு கதையை கொண்டு போகிறாங்க. இவர் போய் ஹீரோ போய் எல்லா ரவுடிங்கிட்டையும் கேட்குறாரு, இவங்களை கொலை பண்ணணும் கொலை பண்ணணுன்ட்டு, ஆனால் யாருமே ஒத்துக்கவே இல்லை. இவரே துணிஞ்சு இறங்கி அந்த போலீஸ், அந்த டாக்டர், அவங்க மட்டும் இல்லாமல் அந்த மூணு பேர், இவங்க அஞ்சு பேரையும் கொல்லணும் அப்படின்னு நினச்சி ஒரு வெற்றி கொண்டு வீறு கொண்டு எழுந்து வெளில வந்து அவங்கள கொல்ல வர்றார். கொன்னாரா இல்லையா, கடைசியில் இவர் மாட்டிக்கிட்டாரா, இதுதாங்க மீதி நிறைவான கதை. இந்த கதையில் வந்து போலீஸ் கேரக்டர் வரவங்க தான் அந்த நாடோடிகள் அபிநயா. அவங்களோட கேரக்டர் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. ஹீரோவும் வந்து புதுசு மாதிரி தெரியல, பட் நல்லா பண்ணியிருந்தாரு. இன்னும் அவருக்கு வந்து நிறைய பயிற்சியும் முயற்சியும் வேணும் அப்படின்றது நம்மளோட சின்ன அட்வைஸாக வச்சுக்கலாம். அவருக்கு கொடுத்துருக்க கேரக்டரை அவர் கரெக்டாக கேரி பண்ணி போய் கரெக்டாக நடித்தார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் மாற்றிக்கலாம். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாமே வந்து இதை ஒரு பெரிய ஹீரோ பேசியிருந்தா மாசாக எல்லாரும் கைத்தட்டி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பட் இவர் வந்து ஒரு இப்போதான் உள்ள வர ஹீரோ அப்படின்றதுனால அது லைட்டாக எடுப்படல. ஆனால் டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப மாசாக வச்சுருந்தாங்க. அது எல்லாமே இந்த சமூகத்துக்கு தேவையான டைலாக்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த டைலாக்ஸ்லாம் மட்டும் ரொம்ப பாசிட்டிவ் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் இருந்தாலும், பாடல்கள் ஒரு லவ் சாங் ஒன்று வருது நினச்சி பார்க்குறமா, இந்த சாங் எல்லாமே பட் நல்லா இருந்துச்சு. படம் கதை இதெல்லாம் தாண்டி ஒரு ரிலாக்ஸேஷனாக போய் உட்கார்ந்தா நமக்கு அது வந்து எப்படி ஏற்றுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அங்கங்கள் லூப்ஹோல்ஸோ, நம்ம இது ஏன்பா பண்ணல இது ஏன் பண்ணல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு முறை படத்தை பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்தும் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அடுத்த ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பாபாய்.